பேராசிரியர் கைலாசபதியின் 38வது ஆண்டு நினைவு தினத்தில் பேராசிரியர் கைலாசபதி பற்றிய இணையவழி சர்வதேச கருத்தரங்கு இன்று 6/12/2020 ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம், 10/12/2020 வியாழக்கிழமை வரை 5 நாட்கள் நேரலையாக தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. சேனையூர் அனாமிகா பண்பாட்டு மையம், திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி, சென்னை டிஸ்கவரி புக் பலஸ் இணைந்து நடத்தும் பெரும் முன்னெடுப்பு இது. நம்காலத்து தமிழ் ஆய்வுத்தளத்தின் தலைமகன், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முதலாவது தலைவர், முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் பெரும் முன்னெடுப்பாக திகழ்ந்தவர், தமிழ் செவ்வியல் இலக்கியத்தின் ஆய்வு முன்னோடி, தமிழ் நவீன விமர்சன பார்வையின் புதிய பாய்ச்சலாய் எழுந்த பேரலையவர், எழுத்து என்பது எல்லோருக்குமானது என்பதை பத்திரிகை துறையின் மூலம் சாதித்து காட்டியவர், ஈழத்து மெல்லிசை ஈழத்து இலக்கியம் என ஈழத்து தமிழ்கலையில் இலக்கியத்தின் தனித்துவ கருத்துக்களின் ஊற்றாய் விளங்கியவர் நம் பேராசான் கைலாசபதி. நம் பேராசான் கைலாசபதியை பற்றி வரும் 5 நாட்களுக்கு நாம் இணைய வழியாக பேசுவோம். பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் இறந்தபொழுது புதுவை ரத்னதுரை அவர்கள் எழுதிய அந்த கவிதையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். வளாகத் தலைமை தேர் வடம்பிடித்த முதலாசான், விழாவுக்கு கனிகட்டி விடுகின்ற பேச்சாளன், இலக்கியத்தில் உயிரோடும் விடமறையும் மேதாவி, சீக்கிரமாய் இந்த சிகரத்தில் இடிவிழுந்து தாக்கும் என யாரும் சத்தியமாய் எண்ணவில்லை. மாட விளக்கொன்று மங்காமல் துருமென்றும், மாட விளக்கொன்று மங்காமல் நூறுமென்றும், ஓடி விடுமென்றும் உண்மையிலே எண்ணவில்லை. எத்தனை பேர் தன்னை ஏற்றிவிட்ட ஏணியது இப்படியாய்ச் சரிந்து இளமையிலே முறியுமென யாரும் நினைக்கவில்லை. இறப்பு நியதி அது எல்லோர்க்கும் மாளனுப்பும், சிறப்பென்றால் வாழ்ந்த சிலகாலம் பேர் சொல்லும். அம்மலத்தான் வந்தான் ஆடி சிரித்துவிட்டு வெம்பலென வீழாமல் விருது பெற்று சென்று விட்டான். பேராசான் போனால் பிறகருவன் வருவதுண்டு, ஆராசான் ஆராசான் ஆறுமில்லா பழ்வெளியே நீண்டு கிடக்கிறது, நிழல் மரங்கள் தெரியவில்லை, ஆண்ட கைலாசின் அரியணைக்கு ஆக்கள் இல்லை. நீண்டு கிடக்கிறது, நிழல் மரங்கள் தெரியவில்லை, ஆண்ட கைலாசின் அரியணைக்கு ஆக்கள் இல்லை.